அனைவருக்கும் வணக்கம். இன்று ராகு காலம் பார்ப்பதையும் ராகு கால நேரத்தை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ளவும் ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்திலே நைசர்கிய பலம் என்று கிரகங்களுக்கு உரிய பலம் சொல்லப்பட்டுள்ளது. பலம் என்பது அவர்களுடைய சக்தி. ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன பலம் இருக்கிறது என்பதை நைசர்கிய பலம் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலே ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு தமிழிலே தூய அர்த்தம் இயற்கை பலம். ஒரு குழந்தைக்கு என்ன இயற்கை பலம் இருக்கும், ஒரு வாலிப வயதிலே இருப்பவர்களுக்கு என்ன இயற்கை பலம் இருக்கும், ஒரு வயோதிகருக்கு என்ன இயற்கை பலம் இருக்கும், இதை போல கிரகங்களுடைய இயற்கை பலத்தை சொல்லப்பட்டுள்ளது. அதிலே அதிகமான இயற்கை பலம் உடைய கிரகம் கேது. அதற்கு அடுத்தது போல் இயற்கை பலமுடைய கிரகம் ராகு. ராகு கேதுக்கள் தான் அதிக பலம் வாய்ந்தவை, கிரகங்களிலே சக்தி உடையவை என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இதைத்தான் நைசர்கிய பலம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்கிறார்கள். ராகு காலத்திலே செய்யக்கூடிய சுப காரியங்கள், முக்கியமான காரியங்கள், தடையை தாமதம் நஷ்டம் ஏற்படும் என்பது ஒரு ஆதிகாலத்தில் இருந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு பழக்கம். அது உண்மையிலேயே செயல்படக்கூடியது. எனவேதான் ராகு காலம் பார்த்து எந்த ஒரு சுப காரியத்தையும் செய்கிறார்கள். ராகு காலம் என்பது 1:30 அந்த காலம் ஓடும். அப்போது ராகு கேதுவனுடைய பலம் உயர்ந்த நேரம். அந்த நேரத்திலே அந்த காரியத்தை செய்யும் போது அதிலே தடை தாமதம் பண இழப்பு ஏற்படுகிறது. இதை கிராமத்தில் உள்ள பெரியவர்களை இன்றைக்கு ராகு காலம் என்ன அப்படி என்று கேட்டால் உடனே சொல்லி விடுவார்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 4-6 ராகு காலம் என்று சொல்லி விடுவார்கள். அனுபவம் அது. எனவே நீங்கள் ராகு காலத்தை எளிதாக அறிந்து கொள்ள ஒரு புதிய முறை இருக்கிறது. அதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொண்டால் உடனடியாக ராகு காலத்தை உங்களால் சொல்ல முடியும். அந்த 2 வரிகளுடைய ஒரு பாடலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள், அல்லது இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு எழுதி கொள்ளுங்கள். அதை ஒரு 10 மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அவ்வாறு நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டால் நின்ற நேரத்திலே கேட்ட நேரத்திலேயே இன்றைக்கு ராகு காலம் இது இந்த நேரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் உருவாகிவிடும். அந்த பாடலை நான் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். திருப்பதி சன்னதியில் வெற்றிலை புஷ்பம் விற்ற செட்டியார் ஞானியானார். இதுதான் பாடல். இந்த பாடலிலே 7 வார்த்தைகள் உள்ளது. திருப்பதி என்பது திங்கட்கிழமையை குறிக்கும், முதல் எழுத்தை குறிக்கும். சன்னதியில் என்பது சனிக்கிழமையை குறிக்கும், முதல் எழுத்து சா. வெற்றிலை என்பதை வெள்ளிக்கிழமை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். புஷ்பம் என்பதை புதன்கிழமை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். விற்ற என்பதை வியாழக்கிழமை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். செட்டியார் என்பதை செவ்வாய்க்கிழமையாக கருதி கொள்ள வேண்டும். ஞானியானார் என்பதை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாடல் மிக எளிய பாடல்.
நீங்கள் திரும்பவும் இதே வீடியோவை கேட்டு நீங்கள் தாராளமாக எழுதி கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு புதிய ஜோதிட அனுபவங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்றொன்றாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் இதை நான் கூறுகிறேன். அவ்வாறு 1.5 மணி நேரம் நடக்கக்கூடிய ராகுகாலம், திங்கட்கிழமை 7:30 to 9 மணிக்கு ஆரம்பிக்கும் ராகுகாலம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 முடிந்துவிடும். அது வரிசைப்படி வரும். திங்கட்கிழமை ஆரம்பித்து 7:30 to 9 ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 முடிந்துவிடும். மறுபடியும் அந்த பாடலை சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். திருப்பதி சன்னதியில் வெற்றிலை புஷ்பம் விற்ற செட்டியார் ஞானியானார். மிக எளிய பாடல். இதை ஒரு ராகத்தோடு நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். யாரும் கேட்டாலும் காலண்டரை தூக்கி இன்றைக்கு என்ன ராகுகாலம் என்று பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. மிக எளிய முறை. அது தவிர ராகுவினுடைய திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ராகுகாலம் இல்லை, ராகு காலத்திலே அவர்கள் நல்ல காரியங்கள் செய்து கொள்ளலாம் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அதுபோல கேதுவுடைய நட்சத்திரமான அசுவினி மகம் மூலம் ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கும் உடையவர்கள் இந்த ராகு காலத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ராகு கேதுக்கள் தங்களுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஒரு அனுகூலம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். அதுபோலதான் ராகு கேதுவை நீங்கள் வணங்கி வந்தால் நம்மை வணங்கும் பக்தனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உருவாகும். இதைத்தான் கெட்டுப்போன ஜாதகத்திலே கெட்டுப்போன கிரகங்களுக்கு பிரீதி செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். இது மிக எளிய முறை, எந்த பணச்செலவும் இல்லை. ஒவ்வொரு கிரகத்துக்கும், 9 கிரகத்துக்கும் கோயில் இருக்கிறது, தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வத்தை தான் அந்த கிரகங்கள் வணங்குவார்கள். எனவே அந்த தெய்வத்தை நாம் வணங்கினால் அந்த கெட்டவலன் தரும் கிரகங்கள் நமக்கு அனுகூலமான பலன்களை அள்ளித்தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே ராகு காலம் பற்றிய இந்த குறுகிய வீடியோவில் உங்களுக்கு இதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இது போன்று சிறு சிறுக ஜோதிட நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொள்ள தேவைப்படும் செய்திகளை சுருக்கமாக விளக்குவேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வீடியோவை முடிவு செய்கிறேன்.